இந்தியா பாகிஸ்தான் அணிகள் தற்போது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 8வது T20 உலகக்கோப்பை தொடரில் கடந்த 23ஆம் தேதி மோதி முடித்துவிட்டன. ஆனாலும் இப்போது வரை அந்த ஆட்டம் குறித்துதான் கிரிக்கெட் உலகத்தில் பேச்சாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய போட்டிகளில் இந்த போட்டிதான் உச்சபட்ச திருப்பங்களோடு அமைந்திருந்ததாம். தற்போது இந்த போட்டி குறித்தும் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட விராட் கோலி குறித்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது பற்றி அக்தர் கூறும் பொழுது, இந்திய அணியினர் கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த போட்டி ஒன்றை வென்றனர். இது ஒரு முழுமையான உலகக்கோப்பை போட்டி. உலகக்கோப்பை இப்போது தான் இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டிகளுக்கு பிறகுதான் துவங்கியுள்ளது என்றே சொல்லலாம். இதே உலகக்கோப்பையில் மீண்டும் பாகிஸ்தான் அணி இந்தியாவை எதிர்கொள்ளும் என்று நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார் அவர். மேலும் தொடர்ந்து பேசிய அக்தர், நீங்கள் கீழே இருக்கும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை புத்துயிர் பெற வேண்டும். அப்பொழுது நீங்கள் இன்னொருவராக மாறுவீர்கள். அதன் ஒரு வடிவம் தான் விராட் கோலி. அவர் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் தனது முழு ஆற்றலையும் T20 கிரிக்கெட்டில் செலவிடுவதை நான் விரும்பவில்லை. இது போன்ற அர்ப்பணிப்புடன் அவர் செயல்பட்டால் ஒருநாள் போட்டியில் 3 சதங்கள் வரும். எனவே அவர் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். இவரின் இந்த கருத்து இந்திய ரசிகர்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதா? ஒருவர் நல்லா விளையாடவில்லை என்றால் ஓய்வு பெற சொல்லலாம். இது எந்த மாதிரியான அட்வைஸ் என்று தெரியவில்லையே என்று அக்தரை கலாய்த்து வருகிறார்கள் நெட்டிசன்கள்.